வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19/7/2024 நிர்மல் கம்பெனியுடைய வெள்ளிக்கிழமை ட்ரா, சரிங்களா? இதில் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எப்போயுமே வந்து நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆடுவாங்கன்னா 38 அப்படின்னு ஆடுவாங்க. ஏன்னா ட்ரா நம்பர் அப்படி இருந்துச்சு, அதனால் 38 ஆடுவாங்க. அதே மாதிரி 538 அஞ்சாம் நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க போன வாரம். இப்போ கொடுத்த மாதிரியே போன வாரம் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா 538 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டிஜிட் நம்ம வின்னிங் கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையல் நம்பர் வந்து 507, இது வந்து ரிசல்ட் வந்து 904, 389. இந்த 389 அதை கணக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆடுவாங்க. எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 389 அதே மாதிரி 538, சரிங்களா? இதுதான் பேசிக்காக நமக்கு வர வேண்டிய நம்பர். இதுலேருந்து நமக்கு இன்றைக்கான ஆட்டம் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு என்னென்ன நம்பர்லாம் ஆடிக்காங்கன்னு பார்த்துருவோம். 249, அதாவது போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பர். ஏன்னா போன மாதம் வந்து நிர்மல் கம்பெனி 5 ட்ரா ஆடினாங்க, சரிங்களா? 249, 286, 775, அதே மாதிரி உங்களுக்கு 361, 244, 585, அதே மாதிரி 811. இந்த ட்ரா மட்டும்தான் நமக்கு டபுள்ஸ் இல்லாமல் சிங்கிள் ஆடினாங்க. நமக்கு இந்த 1, 2, 3 ட்ரா வரே மாதிரி டபுள்ஸில் ஆடினாங்க. இந்த ட்ரா வந்து நமக்கு டபுள்ஸ் இல்லை, சிங்கிள்னு ஆடினாங்க 38, சரிங்க? 538 ஆடினாங்க. இதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 538 பேஸாக நமக்கு ஆடுவாங்க, ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு வந்து நிர்மல் கம்பெனி 2 ரிசல்ட் வந்துச்சு. 2 ரிசல்ட்டில் 1 வந்து 811, இன்னொன்று வந்து 538, சரிங்க? அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. பார்ப்போம். ஆமாம், அதே தான், சரிங்களா? 2 ரிசல்ட்டு நமக்கு 2 நம்பர் வந்து நமக்கு 8 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே 8 நம்பர், இங்கே 8 நம்பர் மேட்ச் ஆகிருக்கா? அதே மாதிரி மேலே பாருங்கள், 8 நம்பர் மேட்ச் ஆகிருக்கா? அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் வந்து இங்கே கொடுத்த நம்பரும் இங்கே கொடுத்த நம்பர் ஒரே மாதிரி தான், மாறியெல்லாம் கொடுக்கல. அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அங்கே கொடுக்கப்பட்ட நம்பர் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஏன்னா இந்த மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங். ஆல் போர்டில் வந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆச்சுன்னா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் எப்படி மேட்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கே ஆல் போர்ட்லையும் அழகாக மேட்ச் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் வச்சாங்கன்னா என்னென்ன மாதிரி நம்பர்கள் பெண்டிங் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக ப்ளஸ் வந்து எப்போயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கரண்ட்டில் இருங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நிர்மல் கம்பெனி எப்படி ஆடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? இன்றைக்கி என்ன ட்ரா நம்பர் இருக்குன்னு தெரியாது. நம்ம இது என்ன ட்ரையல் நம்பர் இருக்குது, என்ன ஓல்டு ரிசல்ட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஒரு நம்பருக்கு ஒரு வின்னிங்காக எடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கரண்ட்டில் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் எடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எந்த நம்பர் எந்த இடத்துல வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பாதிலே எடுத்துகிட்டு போய் இப்போ அவசரத்தில் பார்த்துட்டு போனால் எதுவுமே புரியாது. நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு மறந்துடுவீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லும்போது நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் அங்கே வைக்கும்போது நீங்கள் மாறிடும். அதனால தான் சொல்கிறேன் நான், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா, அது நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது, அது என்னென்ன நம்பர் பார்ப்போம். ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த 1 நம்பர் வந்து ஏ போர்ட்டில் 14 நாளாக இருக்குது, பி போர்ட்டில் 11 நாளாக இருக்குது, சி போர்ட் 8 நாளாக இருக்குது. 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போர்ட்டில் 0, பி போர்ட்டில் 3, சி போர்ட்டில் 0 தான். 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட்டில் 4, பி போர்ட்டில் 2, சி போர்ட்டில் 6. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்ட்டில் 17, பி போர்ட்டில் 17, சி போர்ட்டில் 13. 3 நம்பர் 3 நாளாக இருக்குது. அதே மாதிரி இப்போ 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கொஞ்சம் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் வந்து ஏ போர்ட்டில் 6, பி போர்ட்டில் 6, சி போர்ட்டில் உங்களுக்கு 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். 5 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு வந்து ஆல் போர்டில் 5 நம்பர் இல்லைன்னு தான் காமிக்குது. ஆனால் நேற்று கிட்டத்தில் வந்து 5 நம்பர் பி போர்டில் காமிச்சிது, பட் இன்றைக்கி 5 நம்பர் வந்து ஆல் போர்டில் இல்லைன்னு காமிக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு, எப்படி வருதுன்னு தெரியல. பார்ப்போம். அங்கே இங்கே கொஞ்சம் முரண்பாடாக வருது, இந்த எனக்கு 5 நம்பர் மட்டும் கொஞ்சம் முரண்பாடாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு 5 நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க, நான் கொடுக்கலைங்கிறக்காக நீங்கள் எடுக்காமல் விட்றாதீங்க. உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா நான் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா 904 ஆடினாங்க இல்லையா, 904 ஆடினாங்களா, கண்டிப்பாக 5 நம்பர் வரும். ஆனால் அது எனக்கு ஆல் போர்டில் காமிக்கல, உங்களுக்கு இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 10, சி போர்டில் 6. கண்டிப்பாக நமக்கு 6 நம்பர் இந்த இடத்துல வரும், வராமல் போகாது. ஏன்னா உங்களுக்கு 3 போர்டு பெண்டிங் நம்பர், கண்டிப்பாக ஒரு 6 நம்பர் வச்சு ஆடியே தீரணும். ஏன்னா 9க்கு 6 நம்பர் வரும், 0க்கு 6 வரும், 4க்கு 6 வரும். இந்த 3 நம்பருக்கு மேலே 904க்கு கண்டிப்பாக 6 நம்பர் வரும், சரிங்களா?
வராமல் போகாது, எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வந்தால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக வரும் வரது தெரியுது எனக்கு. அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் 4 பி போல் 0 சி போல் 15 நாளாக இருக்குது. அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் 1 பி போல் 4 சி போல் உங்களுக்கு ஒன்று தான். அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 4 இன்றைக்கி வந்துருச்சுல்ல, ஆமாம் இன்றைக்கி வந்துருச்சு. அதே மாதிரி பி போர்டில் 14 சி போர்டில் 9. அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 16, பி போர்டில் வந்து பார்த்து சி போர்டில் வந்து 17 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து 0. ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு அது. ஆனால் இந்த ஜீரோவும் கொஞ்சம் வர வேண்டியது தான், ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது. பாப்பா அதை வைக்கவே மாட்டேங்கிறாங்க, 16 நாளாக 1, 17 நாளாக 1 இருக்குது, வைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னென்னு தெரியல, சரிங்களா பாப்பா. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இடையில வந்து ஊடல வந்து நேற்று 5 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இடையில வந்து 4 நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. அது என்ன மாயமோ தெரியல பாப்பா எப்படி வருதுன்னு. சரிங்க, அதே மாதிரி 4 நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 நம்பர் வந்து எடுத்துங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 நம்பருக்கு 1 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 8 நம்பருக்கு 3 நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 2 நம்பருக்கு 7 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க, கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 100% நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். பெண்டிங் நம்பர் பார்க்குறோம், ட்ரா நம்பர் பார்க்குறோம், ட்ரையல் நம்பர் பார்க்குறோம். அது பார்த்தா 1.5 மாதத்துக்குண்டான ஓல்டு ரிசல்ட் பார்க்குறோம். யார் பார்க்குறாங்க, நான் பார்க்குறேன். எதனாலன்னா கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆகிறாதா அப்படிங்கிற கணக்கு தான். எங்கேயாவது ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட நமக்கு வின்னிங் போச்சு, சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 3 நம்பர் வச்சுருப்போம், 2 நம்பர் கரெக்டாக செட் ஆகிரு, 1 நம்பர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா 10,000 போச்சு, ஒரே ஒரு நம்பரில் போச்சா. அதனால தான் எப்பயுமே இதில் மட்டும் விளையாட்டுத்தனம் இருக்காமல் கவனமாக இருக்கும், ரொம்ப முக்கியம், சரிங்களா. காசு நம்ம இப்போ இப்படி விளையாடுறதுனா ஆகி போச்சு, ஒரு நம்பர் சேர்த்து வச்சு இப்போ 2 நம்பர் செட் ஆகிடுச்சு, 1 நம்பர் செட் ஆகலைன்னா போச்சு தானே காசு. அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் எப்பயுமே நம்ம இதில் கவனமாக இருக்கிறோம், கவனம் வந்து குறைவே இருக்கவே மாட்டோம், சரிங்களா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 238, 798, அதே மாதிரி 832, 647, 468, 682, 137, அதே மாதிரி 917, 286, 374, 493 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதிலே ஒரு சில நம்பர்கள் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 நம்பருக்கான வாய்ப்பு, 6 நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு 8 நம்பர் வந்து கொஞ்சம் சி போர்டில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஏதாவது உங்களுக்கு 8 நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். ஏதோ கொஞ்சம் லீடு கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 8 நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். 6 நம்பர் கண்டிப்பாக இருக்குது, 6 நம்பர் ஏதோ ஒரு போர்டில் வருது 6 நம்பர். ஆனால் ஆல் போர்டில் தான் 6 நம்பர் வருது, ஆனால் எந்த போர்டுன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் போர்டில் வருது, சரிங்களா. ஆல் போர்டில் 6 நம்பர் வருது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சி போர்டு கண்டுபிடிச்சோம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் 6 நம்பர் வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். 6 நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதுபோக 4 நம்பர் 2 நம்பரை விட எனக்கு 2 நம்பர் கொஞ்சம் ஷூராக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி 4 நம்பர் அல்லது 9 நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். அது போக இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு விட்டியாந்தரேன். அதே மாதிரி ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 23 38, 79, 98, 83, 32, 64, 74, 46, 68, 68, 82, 13, 37, 19, 17, 28, 86, 49, 93, ஓகேங்களா. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்தக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த இடத்துல மேட்ச் ஆகுது எப்படி வருதுங்கிறதே நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா நிர்மல் கம்பெனி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுவாங்க. பட் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. போன வாரம் நமக்கு 38 எப்படி நமக்கு அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்துட்டோம், 538. நான் இந்த வாரம் பார்ப்பேன், ஏன்னா இன்றைக்கே சொதப்பி விட்டாங்க, நீங்கள் தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. போன வாரம் வச்ச நம்பர் இந்த வாரம் வச்சு விட்டாங்க. போன வாரமும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 904 தான் கொடுத்தாங்க. இந்த வாரமும் 904 தான் கொடுத்தாங்க. ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வச்சு விட்டாங்க, சரிங்களா. பெரிய ஏமாற்றம் தான். இதில் 4 நம்பர் மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆச்சு, மற்றபடி எதுவுமே மேட்ச் ஆகாமல் போச்சு, சரிங்களா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதுக்கப்புறம் வந்த நம்பர் இது 300, 580, அதாவது நம்ம போன வாரம் வந்து நமக்கு நிர்மல் கார்பனிய ப்ளஸ் ஆன அப்படி நம்பர் 904, சரிங்களா. அதுக்கு கீழே வந்த ரிசல்ட்டை தான் 5, 3, 8, சரிங்களா. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்படி தான் ஆடியிருந்தாங்க போன வாரம். நமக்கு என்ன ஆடியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து கார்பனிய ப்ளஸ்ஸா, கார்பனிய ப்ளஸ் வந்து நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்கன்னா, இப்போ பாருங்கள், கார்பனிய ப்ளஸ் 904 ஆடினாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி நிர்மல் கம்பெனி என்ன பண்ணாங்க, 838 நமக்கு 9-5, 0-3, 4-8 இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறது ஒரு லீடு கொடுக்குறேன். சும்மா நீங்கள் மாதிரி வருது, நீங்கள் அப்படியே வைங்க அப்படின்னா இல்லை, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி இவங்க வச்சாங்க இல்லையா, இதே மாதிரி இவங்க வச்சுருந்தாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய லக்கு. அதனால தான் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, நமக்கு போன வாரம் இங்கே பேர் கார்பனிய ப்ளஸ்ஸு 904 வச்சுட்டாங்க. அதே மாதிரி போன வாரமும் 904 தான் ஆடினாங்க. இப்படி கிணத்தனமாக ஆடிட்டாங்க அப்படின்னா
ஒருவேளை உங்களுக்கு 538 மறுபடியும் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்காக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கொடுக்குறேன். 10,000 சும்மாவாக வருது, 30 கொடுத்து 10,000 வாங்குறது பெரிய விஷயம் தானே? ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா?